ஹை students, வெல்கம் to my யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் நம்ம 10th மேக்ஸில் எக்ஸைஸ் செவன் பாயிண்ட் ஃபோர் அதில் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம் அ கோனிக்கல் ஃபிளாஸ்க் இஸ் ஃபுல் ஆஃப் வாட்டர் ஸோ ஒரு கோனிக்கல் ஃபிளாஸ்க் இருக்குது அதில் ஃபுல்லாக வாட்டர் இருக்குது ஓகேவா த has ஹேஸ் பேஸ் ரேடியஸ் ஆர் யூனிட்ஸ் அண்ட் ஹைட் ஹெச் யூனிட்ஸ் த வாட்டர் into a சிலிண்ட்ரிக்கல் ஃப்ளாஸ்க் ஆஃப் பேஸ் எக்ஸ் ஆர் யூனிட்ஸ் ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த வாட்டர் இன் த சிலிண்ட்ரிக்கல் ஃப்ளாஸ்க் ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு கோனிக்கல் ஃபிளாஸ்க் இருக்குப்பா அதோட ரேடியஸ் ஆர் கொடுத்துருக்காங்க ஹைட் வந்து ஹெச் கொடுத்துருக்காங்க அதை என்ன பண்ணுறாங்க சிலிண்ட்ரிக்கல் ஃப்ளாஸ்கில் ஊற்றுறாங்க ஓகேவா அதோட ரேடியஸ் வந்து எக்ஸ் ஆர் யூனிட் கொடுத்துருக்காங்க ஸோ அதில் ஹைட் எவ்வளோ இருக்கும் அப்படின்ட்டு கேட்குறாங்க ஓகேவா ஸோ இது வந்து ஒரு சிம்பிள் ப்ராப்ளம் தான் ஸோ நம்ம கோணிக்கல் ஃப்ளாஸ்கில் வாட்டரோட லெவலும் சிலிண்ட்ரிக்கல் ஃப்ளாஸ்கில் வாட்டரோட லெவலும் ஈக்குவலாக இருக்க போது வாட்டரோட அளவும் ஈக்குவலாக இருக்க போது ஸோ ரெண்டு வால்யூமை ஈக்குவேட் பண்ணிங்கன்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும் ஓகேவா ஸோ நான் இப்போ உங்களுக்கு இதை டயக்ராம் போட்டு எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் முழுமையாக நீரால் நிரம்பியுள்ள ஒரு கூம்பு வடிவ குடுவையின் ஆரம் ஆர் அலகுகள் மற்றும் உயரம் ஹச் அலகுகள் ஆகும் நீரானது எக்ஸ் ஆர் அலகுகள் ஆரம் உள்ள மற்றொரு உருளை வடிவ குடுவைக்கு மாற்றப்பட்டால் நீரின் உயரம் ஆர் உயரம் வச்சிருக்கிற ஒரு கோம்பு வடிவ குடுவையில தண்ணி இருக்கு ஓகேவா அதை என்ன பண்றோம் உருளை வடிவ குடுவையில மாத்துறோம் அதோட ஆரம் வந்து எக்ஸ் ஆர் சோ உயரம் கேட்கிறாங்க ஓகேவா சோ நம்ம டயக்ராம் போடுறோம்ப்பா சோ ஒரு கோனிக்கல் ஃப்ளாஸ்க் இருக்கு அந்த கோணிக்கல் பிளாஸ்கோட ரேடியஸ் வந்து ஆர் ஹைட் வந்து ஹச் ஓகேவா ஸோ இது ஃபுல்லா என்ன இருக்கு வாட்டர் இருக்கு இது என்ன பண்றாங்க அப்படின்னா சிலிண்ட்ரிக்கல் பிளாஸ்க்கு மாத்துறாங்க ஓகேவா ஸோ கோனிக்கல் பிளாஸ்க்னா என்ன கூம்பு வடிவத்துல இது இருக்கு ஓகேவா இதை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா உருளை வடிவத்தில் இருக்கிற ஒரு ஃபிளாஸ்க்கு மாற்றுறாங்க இதோட ஆரம் வந்து ஆர் இதோடய ஹைட் வந்து ஹச்ன்னு சொல்லியிருக்காங்க இந்த உருளையோட ஆரம் கொடுத்துருக்காங்க இதோட ஆரம் வந்து எக்ஸ் ஆர் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க ஸோ இதோட ஹைட் வந்து எவ்வளோ அப்படின்ட்டு கேட்குறாங்க ஓகேவா நல்லா கவனிங்க ஒரு கூம்பு வடிவத்தில் ஒரு ஃப்ளாஸ்க் இருக்குது இது ஃபுல்லாக வாட்டர் இருக்குது இதை என்ன பண்ணுறாங்க இதில் மா ஊற்றும் போது இதில் வந்து வாட்டரோட ஹைட் வந்து எவ்வளோ இருக்கும் ஓகேவா இதில் வாட்டர் வந்து ஃபுல்லாக இருக்குது இதில் வந்து வாட்டரோட ஹைட் எவ்வளோ இருக்கும் அப்படின்ட்டு நம்மளை கேட்குறாங்க ஓகேவா ஸோ இதில் இருக்கிற வாட்டர் தானே நம்ம என்ன பண்ணுறோம் பண்ணுறோம் இதில் போர் பண்ணுறோம் ஓகேவா இதில் ஊற்றுறோம் ஸோ அப்போ கோனோட வால்யூமும் சிலிண்டரோட வால்யூமும் ஈக்குவலாக இருக்குமா கோனோட வால்யூமுக்கு ஃபார்முலா என்ன ஒன் பை த்ரீ பையார் ஸ்கொயர் ஹச் ஓகேவா சிலிண்டரோட வால்யூமுக்கு ஃபார்முலா என்ன வெறும்னே பையார் ஸ்கொயர் ஹச் ஓகேவா ஸோ இதெல்லாம் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கோனுக்கு இது வந்து சிலிண்டருக்கு ஓகேவா சிலிண்டரில் எவ்வளோ ஹைட் இருக்கும் ஓகேவா ஸோ ரெண்டு பக்கமும் பை இருக்குது அதனால் நான் கேன்சல் பண்ணிடுறேன் ஸோ ஒன் பை த்ரீ இன்ட்டு இதோட ரேடியஸ் வந்து ஆறுனே கொடுத்துருக்காங்க அதனால நான் இதை ஆர் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கிறேன் இதோட ரேடியஸ் வந்து ஹெச்ன்னு கொடுத்துரு ஹைட் வந்து ஹெச்ன்னு கொடுத்துருக்கேன் ஸோ ஹெச்ன்னு எழுதியிருக்கேன் ஸோ ரேடியஸ் ஆஃப் த சிலிண்டர் சிலிண்டரோட ரேடியஸ் வந்து எக்ஸ் ஆர் கொடுத்துருக்காங்க ஸோ இதை நம்ம ஸ்கொயர் பண்ணிங்கன்னா எக்ஸ் ஆர் ஹோல் ஸ்கொயர் பண்ணும்பா எக்ஸ் ஆர் ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு இந்த ஹைட் ஆஃப் த சிலிண்டர் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் ஓகேவா ஸோ இங்கே உன்னிங்க இங்கே ஆர் ஸ்கொயர் ஹெச் டிவைடட் பை த்ரீ வரப்போகுது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் ஸ்கொயர் பண்ணுங்கள் தனித்தனியாக ஸ்கொயர் பண்ணுங்க எக்ஸ்கொயர் பண்ணிங்கன்னா எக்ஸ ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஹைட் ஆஃப் த சிலிண்டர் ஓகேவா நமக்கு என்ன தேவை சிலிண்டரில் வாட்டரோட ஹைட் தானே தேவை ஸோ அப்போ இதை இந்த சைடு எடுத்துகிட்டு வந்துருங்க ஓகேவா So height of the cylinder, அதை மட்டும் இந்த சைடு எடுத்துக்கோங்க ஸோ ஆர் ஸ்கொயர் ஹெச் டிவைடட் பை த்ரீ into இந்த இங்க வந்துதுனா வந்ததுன்னா டிவைடில் வந்துடும் ஆர் இங்க வந்தால் அதுவும் டிவைடில் வந்துடும் ஓகேவா ஸோ இங்கே என்னாகும் ஆர் ஸ்கொயருக்கு ஆர் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும் ஸோ ஹெச் டிவைடட் பை த்ரீ x ஸ்கொயர் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஹைட் ஆஃப் த சிலிண்டர் ஸோ ஹெச் சிஒ சிலிண்டரில் வாட்டரோட ஹைட் வந்து ஹெச் டிவைடட் பை த்ரீ x ஸ்கொயர் ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல் answer Okay, thank you students.